வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 2024க்கான தேர்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம டென்டேட்டிவா வச்சுக்கலாம். அதுக்கான வேலைகள் ரெண்டு பக்கமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா பிளாக்ல இன்னைக்கு அவங்க பிளாக் ஆயிட்டாங்க, அலையன்ஸ் ஆக இல்லை, தேசம் தழுவ அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை எதிர்தரப்பில் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு பல மாநிலங்கள் உதாரணமாகவும் இருக்கிறது. அது மம்தா அவர்கள் தொடங்கினார்கள் பஞ்சாபுக்கு போய், இப்ப பீகாரும் ராகுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக பீகாரில் நாங்கள் ஆட்சி மாற்றம் செய்து விட்டோம் என்கிற அளவுக்கு பாஜக இந்தியா கூட்டணியை குறிவைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இது இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு டர்பியூலன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா, இல்ல அது அமையறது நேச்சுரலா இந்த மாதிரி பல ஐடியா கொண்டவர்கள் வரும்போது அப்படிதான் நடக்கும்னு பார்க்க வேண்டியிருக்கு சார்? பீகாரில் ஆட்சி மாற்றம் நிகழ்த்தினார்கள், ஆனால் மக்கள் ராஜீவுக்கு ராகுலுக்கு ஆதரவு கரம் நீட்டும் காட்சி மாற்றம் எந்த நிகழவில்லையே. தொடர்ந்து வந்து மக்கள் வந்து ஆதரவு, பீகாரில் மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை வருது. மக்கள் வந்து இது மாதிரி வந்து நினைச்ச போதெல்லாம் கட்சி மாதிரி தான் முதலமைச்சராக இருப்பது ஒன்று மட்டும்தான் நோக்கம் அப்படின்னு ஃபங்க்ஷன் பண்ணுறவரை எந்த அளவுக்கு சேர்த்துக்க போறாங்க அப்படிங்கிற வினா வருது. இப்ப 2024 நீங்க சொல்ற இந்த இது உண்மைதான். இவங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து கலகலத்து போயிருக்கிறதான்னு சொல்லி பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குங்கிறது உண்மைதான். ஆனா இந்த இத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும் போது ஒவ்வொரு கட்சியும் நாடாளுமன்றத்தில் நமக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வாய்ஸ் இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. மம்தா பானர்ஜி அதைத்தான் செய்யறாங்க. மம்தா பானர்ஜிக்கு வந்து ரெண்டு கால்குலேஷன் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நம்ம கூட்டணி 42 சீட் இருக்காங்க. கூட்டணின்னு வச்சுட்டாங்கன்னா 42ல 41 கூட இவங்க ஜெயிச்சிருவாங்க, 40 கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. காங்கிரஸ் சிபிஎம் மம்தா மூணு பேர் சேர்ந்தாங்கன்னா அது மாதிரி ஜெயிச்சிருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா மம்தாவுடைய கால்குலேஷன் முதல்ல வந்து அவங்க வந்து முதல்ல பதவிக்கு வந்தபோது எப்படி வந்தாங்க, 2011 பதவிக்கு வந்தபோது எப்படி வந்தாங்கன்னா ஐ ஆம் மோர் லெப்ட் தேன் த லெப்ட் அப்படின்னு சொன்னாங்க. இடதுசாரிகளை விட மிகப்பெரிய இடதுசாரி நான் தான். மக்கள் வந்து அதை நம்பினாங்க, இவங்களுடைய எளிமையான வாழ்க்கையை பார்த்து அதை நம்பினாங்க. அதுக்கப்புறம் 34 வருஷத்துக்கு மேல ஆளுங்கட்சியா இருந்த சிபிஎம் மற்றும் கட்சிகள் இருந்தாலும் ஒரு சலிப்பு மக்களுக்கு, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், பரிவர்த்தன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு சேஞ்சஸ் நெசசரி, மாறுதல் தேவைன்னு சொல்லி இவங்க மம்தா சொன்னது எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க, ஏத்து மம்தா ஓட்டு போட்டாங்க. அதனால முதல் ஓட்டு வந்து ஆன்டி லெப்ட் ஃப்ரண்ட் ஓட்டு, ப்ரோ மம்தா ஓட்டு, ரெண்டு சேர்ந்தது தான். ரெண்டாவது வந்து என்ன பண்ணாங்க, என்ன சொல்ல போனா அதுல வந்து மோர் ஆஃப் ஆன்டி லெப்ட் அந்த ஓட்டு வந்து 84 வருஷத்துக்கு மேல இருந்தாலும் ஒரு ஆமா சலிப்பு அதுக்கு நந்திகிராம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அதனாலயோ அவங்க நல்ல எஃபெக்டிவா பொலிட்டிக்கல் வந்து மம்தா பயன்படுத்துற சாமர்த்தியம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஜெயிச்சாங்க. ரெண்டாவது வந்து அவங்க ஜெயிச்சது அவங்களுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் நல்லா பண்ணாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து, பெண் குழந்தைங்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்கறது இதெல்லாம் பார்க்கறது சிறுசா தெரியல, ஆனா கிராமப்புறங்களில் பெண் குழந்தைங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரிப்பட்ட வெல்ஃபேர் மெஷர் நல்லா பண்ணாங்க. ஆனால் ரெண்டாவது வந்தது மம்தாவுடைய ப்ரோ ஓட்டு. அது தவிர மம்தா வந்து முதல்ல இருந்த 5 வருஷத்துல என்ன பண்ணாங்க, சிபிஎம்ஐ காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு அரசியல் ரீதியாக சிபிஎம் காலி பண்றதுல பெருமளவு வெற்றி கண்டாங்க. ரெண்டாவது வந்து சிபிஎம் இன்னும் ரெடியூஸ்டு நம்பர் ஆஃப் சீட்ஸோட தான் வந்தாங்க. ஆனால் ரெண்டாவது ரெடியூஸ் சீட்டை வந்ததுக்கு அப்புறம் ஏறக்குறைய சிபிஎம் வந்து கிராமங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தபோது என்ன தெரியும்னா, வங்காளிகள் இந்தியர்களே பொதுவாக மிக குறிப்பாக வங்காளிகள் ரொம்ப ஆழமான அரசியல் பார்வை உள்ளவங்க, பொலிட்டிக்கலி கான்சியஸ். அப்ப ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற மாநிலத்தில் ஒரு எதிர்கட்சி கண்டிப்பா வேணும், சிபிஎம் எதிர்கட்சியா இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அங்க வந்து பிஜேபி வந்து நுழைஞ்சாங்க. அந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுக்கு பிஜேபி வந்து வந்தாங்க. 3வது எலெக்ஷன் நடந்தபோது பிஜேபியுடைய ஓவர் ரீச்சினால மம்தாவுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது காரணம் பிஜேபி தான். அவங்கள போடு அவங்களுடைய இதெல்லாம் பார்க்க 200 பிளேனுக்கு மேல சார்ட்டர்ட் பிளேன் வந்துச்சுன்னு ஒரு செய்தி வந்தது பிஜேபி சார்பா அந்த எலெக்ஷன்ல. இதெல்லாம் பெங்காலிஸுக்கு வந்து இது மாதிரி ஆடம்பரங்கள்லாம் பிடிக்காது, வேறு வெரி சிம்பிள் பீப்புள். மம்தா அவங்களுக்கு பிடிச்சது காரணமே காட்டன் சாரியில ஒரு ஹவாய் செப்பல் போட்டுக்கிட்டு அவங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்ததுனால மம்தா வந்து இங்க வந்து தொடர்ந்து வந்து பாப்புலர் இருக்காங்க. ஆனா சிபிஎம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மம்தா ஒருத்தங்களை தவிர அவங்க கட்சியில வேற யாரையுமே ஜனங்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப மம்தாவுக்கு அப்புறம் இது வந்து ராணி தேனுடைய கட்சி மாதிரி கலைஞ்சு போயிடும், தேன்கூடு மாதிரி கலைஞ்சு போயிடும். ஆனா பெங்காலிஸ் வந்து ப்ரோ லெப்ட், அந்நேரம் யார் இருக்காங்க லெப்ட், நாங்க தான் இருக்கோம், அதனால நாங்க வருவோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்காங்க. சமீபத்தில் பிரிகேடு கிரவுண்டு இங்க மெரினா பீச் சொல்லுவோம் மெட்ராஸ்ல, அது மாதிரி பிரிகேடு கிரவுண்ட் அங்க இருக்கு. அந்த பிரிகேடு கிரவுண்ட்ல வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து சிபிஎம் உடைய டிஒய்எஃப்ஐ டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நடத்தி காமிச்சாங்க. மீனாட்சின்னு சொல்லி ஒரு இளமையான ஒரு பெண், ரொம்ப கெட்டிக்காக இருக்கும், ஃபயரி ஆரேட்டர்,
அவங்க வந்து நடத்தி காமிச்சாங்க. இப்போ சிபிஎம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க கூட அலையன்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பி டீம் ஆயிடுவோம், சீட்டே கிடைக்காம போனா கூட தனியார் போரிடுவோம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால அலையன்ஸ் வர்றதுன்னா கூட காங்கிரஸுக்கும் இவ டிஎம்சிக்கும் தான் வரணும், சிபிஎம் இவங்க கூட சேர மாட்டாங்க. மம்தாவுடைய ஐடியா எப்படி இருக்குன்னா, அந்த 42 சீட்ல அலையன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 41, அந்த அலையன்ஸ்ல வந்து இவங்க ஒரு 6-8 சீட்டாவது வருவாங்க, மீதிதான் நம்ம வருவோம், 34 நம்ம வருவோம். அப்போ இந்த 6-8 வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. அதுக்கு பதிலா அலையன்ஸே இல்லாம நான் தேர்தலில் நின்று நான் அதே 34 ஜெயிப்பேன், இந்த 6-7 வந்து பிஜேபி ஜெயிச்சு போனா நான் பிஜேபி வந்து தொடர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணுவேன், அதுதான் எனக்கு எழுது அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷனா இருக்கலாம். அதனால முக்கியமானது என்னன்னா, 34 சீட்டு மம்தா வாங்கினா அலையன்ஸோட வாங்குறாங்களோ அலையன்ஸ் இல்லாமல் வாங்குறாங்களோ அவங்க கடைசியில் வந்து ஆன்டி பிஜேபியாக தான் இருப்பாங்க, அவங்க ப்ரோ பிஜேபி பிஜேபிக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதனால வந்து இது வந்து கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு கிடையாது, காங்கிரஸுக்கு பின்னடைவு, அந்த மேற்குவங்கத்தை பொறுத்த மட்டும் காங்கிரஸுக்கு பின்னடைவு. ஆனால் மிஸ் இவங்க என்ன சொல்கிறாங்க, போனதான நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 1 சீட்டு கூட வாங்கலையே, இதுதானே உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, அதை புரிந்தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி மம்தா கேட்குறேன். இந்த பிரச்சனை உள்ளூர் பிரச்சனை இருக்குது அங்கே வந்து, ஆனால் இதனால் வந்து இதுக்கு வந்து இல்லை, இந்தியாவுக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு கிடையாது. பின்னடைவு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பார்ட்டி வந்து தனியாக நின்னாங்கன்னா அது வந்து டெல்லி, பஞ்சாப், அதுக்கப்புறம் குஜராத் மூணையுமே பாதிக்கும் மினிமம், அது வந்து பின்னடைவு. அதை எப்படி ரிசால்வ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் வந்து நிதிஷ்குமார் வந்து அங்கிட்டு போன அதே நாளில் வந்து அகிலேஷ் யாதவ் கூட அவங்க வந்து கூட்டு வச்சிருக்காங்க, 11 சீட்டு காங்கிரஸுக்கு, மற்றதெல்லாம் அகிலேஷ் யாதவ் அண்ட் அதர் பார்ட்டிஸ். இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான், சந்தேகமே கிடையாது. அதனால இப்போதைக்கு பிளெக்சிபிளா தான் இருக்கு, இன்னொரு 2-3 வாரத்தில் நிலைமை தெளிவாக இருக்கு. 75 நாட்கள் அப்படிங்கிறது அப்கோர்ஸ் எலெக்ஷன்ல கொஞ்சம் கூடுதலானாலும் கூட அதற்கான வேலைகள், ஏன்னா சீட் ஷேரிங் நவம்பர்லயே ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு இந்தியா பிளாக்ல பலரும் முன்னிறுத்திட்டு இருந்தாங்க. பட் அது அப்பவே 2 இயர்லி அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாம வெறுமனே மோடி என்கிற தனிநபரை எதிர்த்து மட்டும் பேசுறது அப்படிங்கிறது கிரவுண்ட்ல இதாகுமா, உங்களுக்கு என்ன அஜெண்டாங்கிற க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுவாங்கல்ல மக்கள். இப்ப INDIA அப்படிங்கறதே வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொன்னதுதான், அதனால அதுல வந்துட்டாங்க, அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்துட்டாங்க, அதுல சிரமம் இருக்காது. சீட் ஷேரிங் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிதிஷ உள்ள கொண்டு வந்தது அப்படிங்கிறது அவர் இதற்கு முன்பாக ரொம்ப விரியமாக, ஏன்னா அந்த 5 மாநில தேர்தல்களிலும் கூட கேஸ் பீகார்ல தொடங்கிட்டாங்க நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் காங்கிரஸ் ரொம்ப காத்திரமாக முன்னெடுத்தது. இன்னைக்கும் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிறார், தெலுங்கானால அதுக்கான உத்தரவையும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இப்ப அவர் அந்த பக்கம் போகும்போது அந்த கிரெடிட்ஸ் அவர் பிஜேபி கூட இன்னைக்கு கொடுக்க போகிறாரோ, பிஜேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதிக்கான கட்சி, கற்பூரி தாகூருக்கு விருது கொடுத்துட்டாங்கன்னு அந்த ஈக்குவேஷன், அதாவது மண்டல் பிளஸ் கமண்டல் என்பதாக பாஜக முன்னெடுக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது அப்படிதான் அவங்க கொண்டு போவாங்களா சார்? பெரியாருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னா பிஜேபி, அதனால அவங்க பெரியார் வந்து அட்மைர் பண்றாங்கன்னு சொல்லி யாராவது நம்புவாங்களா? இது ஏதோ காரியத்துக்காக தான் பண்றாங்கன்னு தான் நம்புவாங்க. அதே மாதிரி தான் பீகார்ல கற்பூரி தாக்கூருக்கு இன்னைக்கு இவங்க கொடுத்துருக்கிறது வந்து இது ஒரு ஷோ, அது பீகார்ல மக்கள் எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி பொறுத்த மட்டும் அவங்க வந்து ப்ரோ ரைட், எக்ஸ்ட்ரீம் ரைட்னு போறாங்க, அது வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து ஒரு பக்கம் வந்து சமூக நீதி சொல்லி பேசிக்கிட்டு அடுத்த பக்கம் அந்த பக்கம் போய் நிக்கிறதுங்கிறது எப்படி இந்த கான்ட்ரடிக்ஷனை மேனேஜ் பண்ண போறாருன்னு அவர்தான் கேட்கணும், நிதிஷ்குமார்ட்ட தான் கேட்கணும். இவர் போறது வந்து இந்த சோசியல் ஜஸ்டிஸ் போர்சஸ் எல்லாம் ஒன்னா இருந்தது வந்து ஓரளவுக்கு வந்து டைல்யூட் ஆகிடுச்சு, ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு பீகார்ல இது சற்று பின்னடைவு தான். ஆனா அனைத்து இந்த அளவுல பின்னடைவு கிடையாது, ஏன்னா அந்த பக்கம் அவங்க கிளைம் பண்ணும் பொழுது இவங்க லல்லு அவங்களை டார்கெட் பண்ணுவதற்காக தான். இந்த பக்கம் மத்திய பிரதேசத்துல ஒரு யாதவ் சிஎம் ஃபேஸ் கேண்டிடேட்டா கொண்டு வராங்க, துணை முதலமைச்சர்கள் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சோசியல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. பாஜக திரும்ப திரும்ப கிளைம் பண்ணிக்குது, அப்கோர்ஸ் காமராஜரை கொல்ல பார்த்தவர்கள் இன்னைக்கு காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு தமிழ்நாட்டிலையும் கூட ரொம்ப அதுக்கு இன்னொரு சைடு போய் பேசுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்ப எல்லாரையும் தன்வசப்படுத்துவது அப்படிங்கிறது அவங்க ஐடென்டிட்டின்னு சிலரை வச்சிருந்தாலும் கூட மக்களிடம் அதை வெளிப்படுத்த அஞ்சுகிறதா பாஜக? ஆமா, வெளிப்படுத்துக்கு அஞ்சுறாங்க. இன்னொன்னு, எதிர்கட்சியில் வந்து கோவிந்த்ஜி வந்து இதா இருந்தாரு, பிரசிடண்டா இருந்தாரு, அந்நேரம் அவர் வந்து ஒரு கோயிலுக்குள்ள நுழைய விடலன்னு சொல்லி செய்தி வந்தது. அதை பற்றி திரு வீரமணி அவர்கள் வழக்கு கூட பதிவு பண்ணார், ஆனா நீங்க சம்மந்தம் இல்லாதவங்க நீங்க வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணாங்க கோர்ட்ல வந்து. அது உண்மைதான், கோவிந்த்ஜி வந்து அந்த வழக்கில் வந்து அவர் வழக்கு போட்டுக்கணும், நாட்டுடைய பிரசிடென்ட் நான், எங்கள் கோயிலுக்குள்ளே போகிறது உரிமை இல்லைன்னு கேட்டிருக்கணும், கேட்கல. இதெல்லாம் தான் மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த செய்தியெல்லாம்.
இவங்க சும்மா அந்த பதவி அதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து உண்மையில வந்து இவங்க என்ன நினைக்கிறீங்க, இவர் வந்து தன்னை பிற்பட்ட வகுப்புன்னு சொல்லி சொல்லிக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடியை பத்தி இந்த ராமர் கோயில் வந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒரு சங்கராச்சாரியா இல்ல அவர் வந்து சரியில்லா ஜாதியை சேர்ந்தவர், அவர் வந்து பிரதிஷ்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு இந்த இதுதானே, இதுதானே உண்மை, இது மக்கள்கிட்ட போய் சேரணும். மோடி அவர்கள் பூஜை தான் பண்ணார், முதல் பூஜை பிரதிஷ்டை அதற்கு முன்பாகவே நடந்து விட்டதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. பிரதிஷ்டை பண்ண விடல, ஆமா மோடியாவது சகிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிற்பட்ட வகுப்பு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாரு, இன்னொரு பக்கம் இந்தியால ஏழைங்கிற ஜாதி மட்டும்தான் இருக்கு, எந்த ஜாதி இல்லாம இவங்க எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, மக்களை குழப்பறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க, அது சந்தேகமே கிடையாது. நம்ம கவர்னர் பாருங்க ரொம்ப அழகா வந்து பேசுவார், காந்தியெல்லாம் லைக்க சுதந்திரம் கிடைச்சி, சுபாஷ் சந்திர போஸ்னாலும் சுதந்திரம் கிடைச்சது மாதிரி. அடுத்த நாள் நான் அப்படி சொல்லவே இல்லை, பத்திரிகை திருச்சி போட்டேன், ஏன்னா அத்தனை பத்திரிகை நான் திருச்சி போட்டது இப்படி சொன்னது. தமிழ்நாட்டில் கல்வித்துறை குறைஞ்சி போச்சு, முதல் 100 இடத்துல ஒரு கல்வி நிறுவனம் கூட இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அடுத்த நாளே உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுவார், ஏன் லோயலா காலேஜும் பிரசிடென்சி காலேஜும் கண்ணில் படலையா, ஐஐடி சென்னை எத்தனை வருஷம் முதல் பொசிஷன் உங்களுக்கு தெரியல, ஏன்னா பதிலே சொல்லாமல் போயிடுவார். அந்தந்த நேரத்தில் ஏதாவது சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து அரசியல் எவ்வளவு கீழ்த்தனமா போயிருச்சு. அரசியல் பேசக்கூடாதவங்கலாம் அரசியல் பேசுறாங்க, கவர்னர் அரசியல் பேசலாமா, பேசுறாரு. சனாதனம் தான் முதலிடத்திலே உயர்ந்து இருந்தாரு, ஏன் இவர் விசாரணை போய் சனாதனவாதியை பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே, உபன்யாசம் பண்ணலாம் அல்லது பிஜேபியில் சேரலாம், அதெல்லாம் நேர்மையா இருக்கும். கவர்னர் உட்காந்து செய்யக்கூடாது, மரபை மீறி எல்லாருமே செய்யறாங்க, அதை பத்தி அவங்க கவலைப்படல, என்ன செய்ய முடியும் நம்ம? இல்ல அதுல வந்து ஒரு போட்டியே நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சார். ஏன்னா டாக்டர் தமிழிசை அவர்கள் இதற்கு முன்பாக 10 ஆண்டு வந்து சர்வாதிகார ஆட்சி நடந்ததுன்னு தெலுங்கானால பேசுறாங்க. அப்கோர்ஸ் வந்திருக்க காங்கிரஸ் ஆட்சி அவர்கள் பாராட்டுகிறார்கள், மக்கள் ஆட்சி அப்படிங்கிற கேசிஆர் மீது இருந்த அந்த ஒரு முரண்டு பார்க்க முடியுது. ஒரு ஆளுநர் டீ கடையில போராட்டம் பண்றாரு, எனக்கு எதிராக போராட்டத்தை மாநில அரசே தூண்டி விடுகிறது அப்படின்னு நம்ம ஆளுநரை பக்கத்து மாநில முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய லெவலுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தேர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அவங்க உள்வாங்கிட்டு செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எத்தனை பக்கத்து ஸ்டேட் கவர்னரையும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஏன் சார் அப்படி ஒரு நிலைமை? தமிழிசை இங்க வந்து எது கமெண்ட் பண்றாங்க, அவங்க கவர்னர் இருக்கிறது வேற 2 மாநிலத்துல, தமிழ்நாட்டு அரசியல் பத்தி அவங்க எது கமெண்ட் பண்றாங்க? கமெண்ட் பண்ணக்கூடாது, பண்றாங்க. சவுத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ரொம்ப சவாலாக இருக்கிறது. பட் ஹிந்தி பெல்ட்டை நோக்கி போகும் பொழுது ராமரை கூட எல்லா என்டையர் நார்த்துக்குமான ஒரு கடவுளாங்கிறது இருக்கு, கிருஷ்ணர் வழிபாடு ராதே வழிபாடு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. அப்ப ராமர் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் விஷயமாக இன்னும் மாறலைங்கிறத பாஜக உணர்ந்ததுனாலதான் இன்னைக்கு மல்டிபிள் ஃபேஸஸ்ல அட்டாக்ஸ் நடத்துறாங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்க. கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு ராமர், அப்படி கொண்டு வர முயற்சி பண்றாரு. ராமன் வந்து கண்ணதாசன் பாடு, ராமன் எத்தனை ராமன் அப்படின்னு பாடல, பல ராமன் இருக்காங்க, பல ராமாயணம் இருக்கு. வால்மீகி கண்ட ராமன் வேற, கம்பன் கண்ட ராமன் வேற, துளசிதாஸ் கண்ட ராமன் வேற, புத்தி சமயத்துல வந்து ஒரு ராமாயணம் இருக்கு, அதுல உள்ள ராமன் வேற. எந்த ராமன் அப்ப உண்மையான ராமன் அப்படின்னா, இவர் ராஜாஜி வந்து சொன்னாரு, இவரும் சொல்லியிருக்காரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ராமனும் கிருஷ்ணனும் கற்பனை பாத்திரங்களாக இருக்கலாம், பட் தே கன்வேஸ் தம் மெசேஜ், அதுதான் உண்மை, அதுதான் பார்க்க வேண்டியது. ஒரு கற்பனை பாத்திரத்தை படைச்சு இந்த கற்பனை பாத்திரத்தை இந்த மாதிரியான ஒரு பாத்திரமா இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு அதன்படி நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கிறது. எல்லாத்துக்குமே காந்தி கண்ட ராமன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வால்மீகியுடைய ராமன் வந்து இவர் மாம்சம் சாப்பிட்டாருங்கிறது நிஜம்தான், வால்மீகி அப்படி எழுதியிருக்காரு. அவர் வந்து மது அறிந்தனாருங்கிறது உண்மைதான், வால்மீகி அப்படி எழுதியிருக்காரு. அதாவது அது ஒரு கற்பனை கதாபாத்திரமோ நிஜ கதாபாத்திரமோ வால்மீகி எழுதுன வச்சு பார்க்கும்போது எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் இவர் வந்து அதையெல்லாம் வந்து மழுப்பி எழுதியிருக்காரு கம்பர் வந்து. ஆனால் அந்த கம்பரும் வந்து வாலியை வந்து இவர் வந்து மறைந்து கொண்டு வந்து மறுக்க முடியல. சீதையை வந்து கடைசியில் வந்து மீட்டுக்கிட்டு வந்தபோது சீதையை பார்த்து கடிஞ்சோர் சொன்னார்ல, சத்துருனுடைய கடமை செய்யறதுக்கு வந்தேன், நீ வந்து இப்ப எங்க வேணாலும் போ அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த மாதிரி குளிச்சாங்க அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து அதை மழுப்ப முடியாம எழுதியிருக்காரு. ஆனால் காந்தி கண்ட ராமன் என்பவர் காந்தியுடைய தியரியில முடித்த ராமன், கல்யாண குழந்தை மட்டுமே உள்ளவர். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ராமன் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு அரசு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. இவங்களுடைய ராமன் எப்படிப்பட்ட ராமன் அது அவங்க தான் சொல்லணும், மற்ற ராமெல்லாம் பத்தி சொல்லிட்டேன். இவங்க ராமன் பத்தி எனக்கு என்ன சரியா சொல்லணும், பொன்ராஜ் அன்னைக்கு அந்த விவாதத்தில் வந்து சொல்றாரு, அந்த ராமன் லாலா இருக்காரு, அது வந்து ராமனே இல்லைங்க, கொஞ்சம் அந்த இமேஜ் வந்து இது பண்ணி பாருங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, அது நரேந்திர மோடி.
பொன்ராஜ் வந்து தேவையில்லாம எதுவும் பேச மாட்டேன். இன்னும் ஒரு சிலர் வந்து நரசிம்மா படத்துல வந்த விஜயகாந்தோட ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கணும் சில மீம்ஸ் பார்க்க முடிஞ்சது சோசியல் மீடியால. இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேங்க சார். 2013 அப்படிங்கிற அந்த காலகட்டம், குறிப்பாக ஒரு அன்றைக்கு இருந்த அந்த பேக் டு பேக் காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு எதிராக பாஜக களத்துல பல வேலைகளை பண்ணது, சிலிண்டரோட போய் உட்கார்ந்ததுல தொடங்கி, அப்படி ஒரு இடத்துல இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் வரலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு வெறும் பிஜேபி மட்டும் இல்லாம சிவில் சமூகத்துல இருந்து பல ஃபேக்ஷன்ஸ் இறங்கினார்களோ அல்லது இறக்கி விடப்பட்டார்களோ, இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன்ல தொடங்கி பலரும் வந்திருந்தார்கள். அப்ப ஒரு சிவிலியன் மூமெண்டாக இதை மாற்றுகிற இடத்துல இந்தியா அலைன்ஸ் கொஞ்சம் பேக்லாக் ஆயிட்டாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அப்படி பண்ணி புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கா நிறைவா? நான் பண்ணி புஷ் பண்ண முடியாது, பண்றதுன்னா அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் பண்ணணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து அதுக்கு வந்து நீங்க சொல்றது லேகிங் பிஹைண்ட். அது காரணம் என்ன, இந்த தொண்டர் படைங்கிறது வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல வந்து மாநிலத்துல எங்கெல்லாம் வலிமையான தலைவர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தொண்டர் படை இருக்கு. உங்களுக்கு கர்நாடகாவில் இருக்கு, ஏன்னா சீதாராமையாவும் இவரும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளவுக்கு வலிமையான கிரவுண்ட் லெவல் லீடர்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து ராஜஸ்தான்ல வந்து இருக்கு, இவர் சச்சின் பைலட்டை வளர விட்டா இன்னும் தீவிரமா வந்து அவங்க வந்து இறங்குவாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தொண்டர் படை சரியா பயன்படுத்தப்படாம இருக்கு. இவங்களுக்கு பஞ்சாப்ல இருக்கு, ஹரியானால இருக்கு, ஹிமாச்சல பிரதேசம் இருக்கு, டெல்லியில இருக்கு தொண்டர் படை இருக்கு. ஆனா சில முக்கிய பெரிய இந்த தொண்டர் படை சரியாக பயன்படுத்தப்பட மாட்டேன் என்கிறது. சில இடங்கள்ல தொண்டர் படை இல்லாம இருக்கு, இருக்கிற இடத்துலயும் தொண்டர் படை சரியாக பயன்படுத்தப்படலாம். ஆனா பிஜேபியில வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்து வாலண்டியர்ஸ் வர்றாங்கல்ல, தங்களுடைய குடும்பத்திற்கு நன்மை செய்வதற்கென்றே உருவான இயக்கம், அந்த இயக்கத்தின் வழியில் வந்த கட்சி, அந்த கட்சியுடைய ஆட்சிங்கிறதுனால உயிரை கொடுத்து வேலை வைப்பாங்க. பர்சனல் பெனிஃபிட் எதிர்பார்க்காங்க, ஏன்னா குடும்பத்துக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத பர்சனல் பெனிஃபிட் எதிர்பாராம வேலை வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் படை இவங்க உருவாக்கினாருடைய இவங்களுக்கு வந்து இது சிரமம் தான். கண்டிப்பாங்க சார், தனிநபர், அதற்கு மேல் அமைப்பு, அதற்கு மேல் தத்துவம், புத்தம் சங்கம் தம்மம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அப்படியாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் அவர்களுக்கான இலக்குகளை நோக்கி போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து கல அனுபவம், அதே போல பீகாரியாக பயணித்தது, அதை தாண்டி தமிழ் ஆய்ந்து அது சார்ந்த விஷயங்களில் பயணிக்கிறவர் அப்படிங்கிற முறையில பல விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பகுப்பாய்வை நல்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய நேர பகிர்வுக்கும் கருத்து பகிர்வுக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.